ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் நிலத்தை அளப்பதற்கு லேண்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நீங்கள் வந்து அளக்கணும்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு புதிய சர்வீஸை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா டேரெக்டாக போய்ட்டு வந்து கொடுத்து கருவூலம் வெப்சைட் மூலமாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க அளந்து கொடுப்பாங்க. பட் இப்போ அப்படி வந்து கிடையாது, நீங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் பண்ணி ஆன்லைன்லேயே பேமெண்ட் வந்து பண்ணிங்கனாவே அவங்க டேரெக்டாக ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து உங்களுக்கான இடத்த அளந்து காமிச்சிருவாங்க. இப்போதைக்கு ப்ராசஸ் தான், இதுக்கப்புறம் ஆஃப்லைன் மெத்தட் தேவை கிடையாது, எல்லாமே ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து முடிய போகுது. இப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓ பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tamilnadu.government.in/citizen இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க உங்களுக்கான பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான சர்வீஸ் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி தமிழ்நிலம் வெப்சைட்டில் உங்களுக்கான அக்கௌண்ட் இருக்குன்னா டைரெக்டாக உங்களுக்கான மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் வந்து புதுசாக அக்கௌண்ட்டே வந்து க்ரியேட் பண்ண போறேன், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் நிலம் வலைதளத்திற்கு புதியவரா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போவீங்க. ஓகே, இதை உங்களுக்கான நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் பெயரை நீங்கள் தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. நேம் என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு, மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, அதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க தொடர் அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா சோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். ஓகே, இதுல உங்களுக்கான கேப்சா கோட் கொடுத்திருக்காங்க பாருங்க, அந்த கேப்சா கோட் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சரிபார்க்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு பதிவு செய்யவும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பண்றதுக்கு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ண சொல்ல கொடுத்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஒரு முறை கடவு சொல்லை பெற அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா அந்த மொபைல் நம்பருக்கு அகைன் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதை என்டர் பண்ணிட்டு உள் நுழைக அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான ப்ரொஃபைல் நீங்க அப்டேட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல வந்து பார்த்தா தமிழ்ல உங்களுக்கான நேம் கேட்டிருக்காங்க பாருங்க, உங்க நேம் தமிழ்ல கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க இங்கிலீஷ்ல. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு மதர் நேம் வந்து பார்த்தா இங்கிலீஷில் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நேம்லாம் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து உங்களுக்கான நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்களுக்கான பர்மனண்ட் அட்ரஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஃபுல் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான பர்மனண்ட் அட்ரஸும் டெம்பரரி அட்ரஸும் வந்தால் மேலே உள்ளதுன்னு கிளிக் பண்ணினா ரெண்டு அட்ரஸும் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. ஸோ டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு பில்டிங் ப்ரொமோட்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு அதுக்கான நேம் கேட்டிருப்பாங்க, ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு பவர் ஏஜென்ட்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பில்டிங் ப்ரொமோட்டரும் கிடையாது, பவர் ஏஜென்ட்டும் கிடையாது, நான் ஒரு நார்மல் பீப்புளாக, நீங்கள் எதையுமே வந்து டிக் பண்ண தேவையில்லை. அந்த ஆப்ஷன் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து பார்த்தா அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கான டேஷ்போர்டில் வந்தாச்சு. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக நீங்கள் மூணு சர்வீஸுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கான நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிக்கலாம், இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி புலையெல்லை அளந்து காண்பிக்க இதான் வந்து பார்த்தா புதிய சர்வீஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு எப்படி நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ண நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்தேன், தேவைப்பட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது
லாஸ்ட்டாக இருக்க பாருங்க புலை எல்லை அளந்து காண்பிக்கன்னு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான இடத்த அளக்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, மெஷர்மெண்ட் லைன் அப்படின்ற ஆப்ஷன் தான் அது. ஓகே, இதில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, கட்டண விவரம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் 60 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி நீங்கள் பவுண்ட்ரி லைன், ஒரு பவுண்ட்ரிக்கு நீங்கள் 200 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிராமப்புறத்துக்கு. நகர்ப்புறமாக இருந்தால் ஒரு பவுண்ட்ரி லைனுக்கு நீங்கள் 400 ரூபாய் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக ஒரு சர்வே நம்பரில் 4 பவுண்ட்ரி லைன் கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் கிராமப்புறத்துக்கு 800 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி நகரப்புறத்துக்கு வந்து பார்த்தா டபுள் மடங்காக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கான மனுவின் வகை கேட்டிருக்காங்க. நீங்கள் ஜென்ரல்னால் ஜென்ரல் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் ஆர்மடு ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து பார்த்தா ஒரு உமனாக இருக்கேன், டிஸ்ட்ரிக் உமனாக இருக்கேன், சீனியர் சிட்டிசனாக நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஜென்ரலாக ஜென்ரல் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கான மாவட்டம் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு லேண்ட் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கான தாலுக்கு கேட்டிருக்காங்க, வட்டம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான கிராமம் என்ன, அது உங்களுக்கு லேண்ட் எங்கே இருக்கோ அந்த கிராமத்தை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெவென்யூ வில்லேஜ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கான புலை எண் கேட்டிருக்காங்க, சர்வே நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் லேண்டை நீங்கள் எந்த சர்வே நம்பர் அளக்க போகிறீங்களோ அதுக்கான சர்வே நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை உங்கள் ஊரில் இருக்க எல்லா சர்வே நம்பரும் ஓப்பன் ஆகும், உங்கள் சர்வே நம்பரை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சர்வே நம்பர் கேட்டிருக்காங்க, புலை எண்ணை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சிட்டால் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சர்வே நம்பர், சாரி, சப்டிவிஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, உட்பிரிவு எண் கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கான உட்பிரிவு எண் ஏதோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான பட்டா எண் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். அதேமாரி மொத்தமாக வந்து எத்தனை பவுண்ட்ரி லைன் இருக்கா, மொத்தமாக 4 பவுண்ட்ரி லைன் கொடுத்துருக்காங்க, 4 இருக்குது. அதேமாரி கீழே வந்து அவங்களுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராமப்புறம் அப்படின்றதால 800 ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க. நகர்ப்புறம்னா அப்படியே டபுள் மடங்கு வந்து பார்த்தா சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இந்தமாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மேலே இருக்கு பாருங்கள், செயலுக்கு நேராக வந்து சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்வே நம்பர் வந்து பார்த்தா சேவ் ஆகிடும். சரி, கண்டிப்பாக நீங்கள் ஸோ அந்த உங்களை சர்வே நம்பர் கொடுத்து சேவ் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் எஃப்எம்பி ட்ராயின் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் எஃப்எம்பி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்லைன் எஃப்எம்பி வந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் எஃப்எம்பி இல்லைன்னு வந்து காமிச்சிடும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நான் வந்து இன்னொரு சர்வே நம்பர் ஆட் பண்ண போகிறேன்னா ஆட் நியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு சர்வே நம்பரையும் நான் வந்து அந்த அளந்து காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு சர்வே நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் சர்வே நம்பரை கொடுத்துக்கோங்க, அதுக்கான சப்டிவிஷன் நம்பரை கொடுத்துட்டு. ஸோ பட்டா நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்து காமிக்கும், அதுக்கப்புறம் எத்தனை பவுண்ட்ரி லைன் காமிக்கும். சேம் இதேமாரி நீங்கள் இந்த சர்வே நம்பரையும் சேவ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சர்வே நம்பர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை சர்வே நம்பர் அளக்கணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக கீழே உங்களுக்கான அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் கிராமப்புறத்துக்கு 800 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை ஆட் பண்ணலோ அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டே போகும். ஓகே, இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக கொடுத்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் சப்மிட்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எடிட் பண்ண முடியாது. ஸோ தெளிவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே வந்து கொடுத்துருக்கோம், எடிட் வந்து பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். ஸோ மொத்தமான 2 சர்வே நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், 1600 ரூபாய் பேமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு ப்ரொசிட்டிவ் பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கில் வந்து போவீங்க. இதில் உங்களுக்கான யூபிஐ கொடுத்துருக்காங்க, கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். முடிஞ்சளவுக்கு எப்பவுமே நீங்கள் நெட் பேங்கிங் மூலமும் பேமெண்ட் பண்ண பாருங்கள், எந்த விதமான எரர் மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கான பேமெண்ட் வந்தாயிடும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து பார்த்து தான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கான பவுண்ட்ரி லைனை நீங்கள் அளக்கிறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா ஆன்லைனில் ஃபார்வர்ட் ஆகிடும். அவங்க ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து உங்களுடைய இலத்தை வந்து அளந்து காமிச்சு சேம் அதே நாட்களில் உங்களுக்கான அளந்து காமிச்சதுக்கான நகல காப்பி அங்கேயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஃபுல் ப்ராசஸ் வந்து இருக்க போது. இதுக்கப்புறம் உங்களுக்கான இடத்தையும் அடக்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்க தேவையில்லை, ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. நீங்களே வீட்டில்
சேர்ந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுக்கான நிலத்தை நீங்கள் அளந்துக்கலாம். ஓகே, ஸோ நிலத்தை அளந்த மூலம் சர்வேயர் தான் கண்டிப்பாக வந்து அழைப்பாங்க. இது வந்து பார்த்தா வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான அளக்கிறது ஆஃபீஸ் இருந்த மாதிரி ஒரு சில வில்லேஜ் சம்மந்தப்பட்ட விஓவை வந்து அளந்து கொடுத்துருவாங்க. ஒரு சில வில்லேஜில் வந்து பார்த்தா சர்வேயர் வந்து அழைப்பாங்க. அந்த வில்லேஜுக்கு யாரை வந்து பார்த்தா நியமிச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து உங்களுக்கான இடத்தை வந்து பார்த்தா அளந்து காமிச்சிருவாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, எனக்கு வந்து சர்வே நம்பர்லாம் எனக்கு தெரியும் பட் எங்கே இடம் இருக்குது, என்னோடய இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு தெரியலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்களை இடத்தை நீங்கள் அளந்து பார்த்தா மட்டும்தான் தெரிய வரும். அந்த மாதிரி இருக்க சொல்ல இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி பக்கத்து இடத்துல யாராச்சும் வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறாங்கன்னா அதையும் நீங்கள் வந்து பார்த்து தான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அளந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அளந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து உங்கள் சுற்றி பவுண்டரி லைனில் போயிட்டு கல் நட்டு வச்சுனவே போதுமானது, அதான் உங்கள் இடம்ன்றத கன்ஃபர்மேஷன் ஆகிடும். இதுக்கப்புறம் அதையும் நீங்கள் வந்து பார்த்தா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க, நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.